எப்போ ஒரு செக்மெண்ட், இந்த செக்மெண்ட் என்ன விஷயம் என் கைக்கு வரும், அந்த வந்தா தான் எனக்கே செக்மெண்ட் தெரியும். நமக்குள்ள பேசிப்போம் திடீர்னு எங்க உயிரை காப்பாத்த ஒரு மூணு பேர் ஓடி வந்தாங்க பாருங்க. திபு 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 எனக்கும் போயிடும். சார் இது வந்து பிரைஸ் சார், அவர் ஒரு ஸ்டைல சர்ப்ரைஸ். என்ன மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். கொஞ்சம் பல பேரை வளர்த்திருக்கீங்களா கெடுத்திருக்கீங்களான்னு தெரியலே. சரணம்ல வரல ஃபர்ஸ்ட் லைனே வரும்ல கால் முளைத்த பூவை பாட்டு, அதுல பார்த்து ரொம்ப பாடு பாடி தொலையும் தலைகள் குறிந்தது மலர்களின் மாமதை எழுந்ததே கடவுளின் கடமை முடிந்ததே. நீங்க சூஸ் பண்ணலாம் உங்களுக்கு என்ன பரிசு வேணும், பரிசு இருக்கு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்கள்ட்ட தூக்கி போடுங்க, அவங்க அதை பிடிச்சு தீபாவளி பரிச வாங்கி. ரப்பர் பள்ளி கை கட்டுவா. எனக்கு ஒண்ணு புரியல, ஒரு 50 ஆண்டு கால சினிமா வர்றாட்டுல ஏன் பொம்பளை பிள்ளைய மட்டும் பள்ளிய பார்த்தா அவ்வளவு பயப்படுறீங்க? எல்லா சீரியல்லயும் வரும் அதே பள்ளி தான் இதுவும். இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து தீபாவளி பரிசு வேணும், அதனால நீங்க யாரோ உங்களுக்கு பிடிச்சவங்கள சூஸ் பண்ணுங்க, நான் வாங்கிட்டு போறேன். சாச்சு உடஞ்சிச்சு, இப்ப இத நான் மட்டும் வச்சுப்பேன் எனக்காக கொடுத்துருவாங்க. வந்ததுல இருந்தே இங்க இருந்து அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருந்தாரு இவரு. வழக்கம் போல பக்கத்து வீட்டுக்கு போட்டீங்க. அதனால வந்து உங்களுக்கு தீபாவளி தீபாவளி பரிசு போய் 6 கிலோ வாங்கிட்டு வந்திருக்காரு.
நம்ம கம்பெனி தரக்கூடிய ஒரு அதிசய பொருள் சரோஜா தேவி யூஸ் பண்ண சோப்பு டப்பா பயன்படுத்திய சோப்பு ஏண்டா எனக்கு ஜெனி பேசுறது வந்து ரொம்ப குழந்தைத்தனமா அவ கண்ணம் பார்த்தா சார் அந்த கௌதமன அவர் வந்து பொண்ணுங்கள்ட்ட நிறைய ஏமாத்தி இருப்பாரு இல்ல இல்ல படத்துல நடிச்சது மட்டும் சொல்லுப்பா இவரு போய் அங்கிள் டிகிளே அண்ணன் ஒரு தடவை சொல்லுங்க மனநிம தெரிய வரல அண்ணா அண்ணா அண்ணன் வந்து பரிசு பெற்றுக் கொள்ளுங்கள் நல்லவேல அல்வா கொடுக்கல மைசூர் பாக்கு ஓட முடிஞ்சு போச்சு இப்ப பொதுவா வந்து அவங்க நம்ம சீரியல்ல பாக்கும் போது இப்ப என்கிட்ட டைரக்டாவே சொல்லிருக்காங்க ஒன்னு மாதிரி மருமகள் வந்தா நல்லா இருக்கும் எனக்கு